அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இதயங்களை கவர இன்னொரு வழி பிரார்த்தனை, துவா. துவாவின் மூலமாக உள்ளங்களை எவ்வாறு வெல்வதை குறித்து சில விஷயங்களை பார்ப்போம். பொதுவாக மக்கள் தங்களுக்காக எவராவது துவா செய்தால் அதனை விரும்புவார்கள், இல்லையா? தேர்வு நேரத்தில், ஆபத்தான நேரங்களில், சோதனையான காலகட்டங்களில் பிறரிடமிருந்து துவாவை மக்கள் எதிர்பார்ப்பார்கள். எனக்காக துவா செய்யுங்க, உங்கள் துவாவில் என்னை மறந்து விடாதீங்க என்று நம்மிடம் கூறவும் செய்வார்கள். நாம் என்ன செய்கிறோம்? ஒரு புன்னகையை பதிலாக தருகின்றோம், அவ்வளவுதானே. அப்படியென்றால் அவர்கள் நம்மிடம் வைத்த வேண்டுகோள், அதற்கு நாம் என்ன மதிப்பு கொடுத்திருக்கின்றோம்? ஏதோ சம்பிரதாயத்திற்காக நீயும் கேட்டாய், நானும் பதிலுக்கு சிரித்து வைத்தேன் என்பதுதான் நமது பண்பாடாக இருக்கின்றது. அல்லது ஒற்றை வார்த்தையில் அல்லாஹ் இருக்கிறான் என்றோ, அல்லாஹ் போதுமானவன் என்றோ, இன்ஷா அல்லாஹ் என்றோ ஒரு வழக்கமான பதிலை கூறிவிட்டு இடத்தை காலி செய்கின்றோம், இல்லையா? அல்லாஹ் இருக்கிறான் என்றோ, அல்லாஹ் போதுமானவன் என்றோ கூறுவது நல்லதுதான். ஆனால் கேட்பவர்களுக்கு இது ஒரு சம்பிரதாய வார்த்தை என்று புரிந்துவிட்டால், நம்மீது மரியாதை வைப்பதற்கு பதிலாக இவருக்கு நம்மீது அக்கறை இல்லை என்று எண்ண தொடங்கிவிடுவார். மாறாக அவர் எதனை குறித்து நம்மிடம் துவா செய்யுமாறு கேட்டாரோ, அதனை குறிப்பிட்டு அந்த விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி தருவானாக என்றோ, அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டான் என்றோ குறிப்பாக கூறும்போது அவர்களின் உள்ளமும் லேசாகிவிடும். நம் மீது ஒருவித மரியாதை வந்துவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். பிறருக்காக பிரார்த்திப்பதன் மூலமும் இஸ்லாத்தின் பால் நெருக்கமாகி வருவதற்காக துவா செய்யுங்கள் என்று பிறர் விண்ணப்பம் வைக்கும் போதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு துவா செய்வார்கள் என்பதை வரலாறு நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. துபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌஸ் கோத்திரத்தின் தலைவர், பெரும் கவிஞராக இருந்தார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணி தொடங்கிய ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் மக்காவிற்கு வருகின்றார் துபைல். மக்காவினுள் நுழைந்ததும் குரைஷி தலைவர்கள் சூழ்ந்து கொண்டனர். வழக்கமாக எல்லோருக்கும் செய்யும் எச்சரிக்கை படலத்தை துபைல் அவர்களுக்கும் செய்தனர். குரைஷிகள் கூறினர், இங்கு ஒருவர் தன்னை நபி என்று கூறிக்கொண்டிருக்கின்றார், அவருடன் அமர வேண்டாம், அவர் கூறுவதை கேட்க வேண்டாம், அவர் ஒரு மந்திரவாதி, அவர் சொல்வதை கேட்டால் அறிவு மழுங்கிவிடும் என்று வழக்கமாக பிறரை எச்சரிக்கை செய்வது போல் துபைல் அவர்களையும் குரேஷிகள் எச்சரிக்கை செய்கின்றனர். குரேஷிகளின் பயமுறுத்தலால் காதுகளில் பஞ்சை வைத்துக் கொண்டு காபா ஆலயத்திற்குள் நுழைகின்றார் துபைல் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். என்னதான் கூறுகின்றார் என்பதற்காக காதுகளில் வைத்த பஞ்சை எடுக்கின்றார் துபை. மெய்மறந்து குர்ஆன் வசனங்களை கேட்கின்றார். கவிஞர் அல்லவா, இறைவசனங்களுக்கும் கவிதைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாதா என்ன? தொழுகையை முடித்த அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேராக வந்து, முகமதே, உமது மக்கள் என்னை இவ்வாறு இவ்வாறு எச்சரித்தனர், எனினும் அழகிய வசனங்களை உம்மிடமிருந்து ஓத கேட்டேன், அது என்ன என்று எனக்கு கூறுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனேயே இஸ்லாத்தை ஏற்றார் துபைல் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என்ன உத்தரவு போடுகின்றீர்கள் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்லுங்கள், உமது மக்களை இஸ்லாத்தின் பால் அழையுங்கள். அன்னலாரின் கட்டளைக்கு இணங்க அழைப்பு பணி செய்வதற்காக தமது கோத்திரத்தை நோக்கி சென்றார் துபைல் ரலியல்லாஹு அன்ஹு. வீடு வீடாக தெரு தெருவாக சென்று மக்களை இஸ்லாத்தின் பால் அழைத்தார். மக்கள் நடக்கும் பாதைகளில் நின்று அழைத்தார். கூட்டமாக நிற்கும் இடங்களுக்கு சென்று அழைத்தார். ஆனால் ஒருவரும் ஏற்கவில்லை, எல்லோரும் புறக்கணித்தனர். அவரது தந்தையும் மனைவியும் தவிர வேறு எவரும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. வருத்தம் ஒரு புறம், கோபம் ஒரு புறம், வேதனையுடன் மீண்டும் வந்தார் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வந்தவர் கூறினார், அல்லாவின் தூதரே, எனது கூட்டம் அல்லாவுக்கு மாறு செய்கின்றது, எனது அழைப்பை ஏற்க மறுக்கின்றது, அவர்கள் அழியட்டும், துவா செய்யுங்கள் அல்லாவின் தூதரே என்றார். அண்ணலாரின் திருமுகம் சற்று நிறம் மாறியது. வானை நோக்கி இரு கைகளையும் ஏந்தினார். துபைல் மனதிற்குள் சொல்லிக்கொண்டார், தௌஸ் கோத்திரமே, உங்களுக்கு நாசம்தான்,
இதோ அழியப்போகின்றீர்கள் என்று எண்ணியவராக அன்னநா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்ன துவா கேட்கப் போகின்றார்கள் என்று கவனித்தார். ஆனால் கருணை நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எவ்வாறு துவா கேட்டார்கள் தெரியுமா? யாழ்லா, தவுஸ் கோத்திரத்திற்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. யாழ்லா, அவர்கள் அனைவரையும் இஸ்லாத்தை ஏற்க வைப்பாயாக என்று 3 முறை கேட்டார்கள் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள். பின்னர் துபேர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் திரும்பி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செல்லுங்கள், மீண்டும் உமது கூட்டத்தை அழையுங்கள், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று. மீண்டும் தமது கோத்திரத்தை நோக்கி சென்றார், அழைத்தார். அனைவரும் வெகு சீக்கிரத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றனர். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவா, பிறருக்காக நாம் கேட்கும் துவா வானின் வாசல்களை வேகமாக தட்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், அன்னலாரின் அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். தவுஸ் கோத்திரத்தின் பெயரை சொல்லி பிரார்த்திக்கின்றார்கள். இந்த துவாவை கேட்ட துபேல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனதிலும் ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா? இதுதான் நமக்கு பாடம். வெறுமனே புன்சிரிப்புடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தவில்லை. அல்லது அல்லாஹ் எப்போது நாடுகின்றானோ அப்போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று வெறும் சமாதான வார்த்தைகளை கூறவில்லை. இன்னொரு நிகழ்வை காண்போம். முஸ்லிம்கள் குறைவாக இருந்த ஆரம்ப கால மக்கா, 38 நபர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தனர். அப்போது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறினார், அல்லாவின் தூதரே, மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக நாம் ஏன் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடாது? உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுபக்கரே, நாம் குறைவாக இருக்கிறோம் என்று சமாதானம் கூறினார். பதிலில் திருப்தியடையாத அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலியுறுத்தினார், ரசூலுல்லாவை சம்மதிக்க வைத்தார். கூட்டமாக காபாவை நோக்கி சென்றனர். குரேஷிகள் கூடியிருந்த சபையில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே எழுந்து நின்று தனது உரையை தொடங்கினார். இஸ்லாத்தின் பால் அழைத்தார். சிலைகள் எதுவும் பயனற்றவை என்று கூறினார். தங்களது கடவுள்களை குறை கூறிய போது கொதித்து எழுந்தனர் குரேஷிகள். அனைவரும் ஒருமுகமாக அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேல் பாய்ந்தனர். முஸ்லிம்களின் எண்ணிக்கை குறைவு, நிராகரிப்புகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் முஸ்லிம்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. கடுமையாக உதைத்தனர். தரையில் விழுந்தார் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உத்பாவின் ரஃபியா எனும் பாவி எழுந்து விழுந்து கிடந்த அபுபக்கர் அவர்களின் முகத்தில் தனது மூர்க்கத்தனமான செருப்புக்காலால் ஓங்கி உதைத்தான். ரத்தம் பீரிட்டது. அவரது வயிற்றில் ஏறி மிதித்தான். மூக்கு எது, வாய் எது என்ற அடையாளம் தெரியாத அளவுக்கு சதை கிழிந்தது. மயக்கமுற்றார் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உயிருடன் இருக்கின்றாரா அல்லது இறந்து விட்டாரா என்று தெரியாத அபுபக்கரை ஒரு போர்வியால் சுற்றி அவரது வீட்டிற்குள் கொண்டு வந்து வீட்டிற்குள்ளே வீசிவிட்டு, உயிர் இருந்தால் தண்ணீர் கொடுங்கள், பிழைத்துக் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு சென்று விட்டனர் குரேஷிகள். மயக்கத்திலிருந்து எழுந்த அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட முதல் கேள்வி, அல்லாவின் தூதர் எப்படி இருக்கின்றார் என்றுதான். ஏனெனில் அல்லாவின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடன் நின்றிருந்தார்களே என்ற எண்ணத்தில் அப்படி கேட்டார். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் தண்ணீரை கொண்டு வந்து குடியுங்கள் என்று வற்புறுத்த, அல்லாவின் தூதர் எப்படி இருக்கின்றார், அவரை நான் உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று மட்டுமே கூறினார். தண்ணீரை தொடவில்லை. தனது மகனின் பிடிவாதத்தை கண்ட தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்தை விசாரித்து அவர் நலமாக இருப்பதாக கூறுகின்றார். ஆனாலும் அன்னலாரை எனது கண்களால் கண்ட பின்பே எதையும் அருந்துவேன் என்று தீர்மானமாக கூறிவிடுகின்றார் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தம் தாயாரை அழைத்து தம்மை அன்னலாரிடம் அழைத்து செல்லும்படி கூறுகிறார் அபுபக்கர். தாருல் அர்கம் எனும் இடத்திற்கு நடக்க இயலாத அபுபக்கரையும் அழைத்து கொண்டு வருகிறார் அவரது தாயார். அபுபக்கரோ வேதனையின் காரணத்தால் தரையில் காலை இழுத்து இழுத்து நடந்தவராகவும், தாயின் தோல் மீது சாய்ந்தவராகவும் தள்ளாடி கொண்டு தாருல் அர்க்கமில் நுழைகின்றார். ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கும் முகம், கசங்கிய ஆடைகள், உடலெங்கும் காயம், கண்ட காட்சி அன்னலாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எழுந்து ஓடி வந்து கட்டி அணைத்தார்கள் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அனுதாப வார்த்தைகளால் அன்னலாரும் தோழர்களும் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்க, அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார், அல்லாவின் தூதரே, இதோ நிற்கிறார்களே, இவர் எனது தாயார், பெயர் ஃபர்ரா. அருள்வளம் பொருந்திய தாங்கள் எனது தாயாரின் நேர்வழிக்காக துவா செய்யுங்கள்.
நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். எந்த நேரத்தில் துவா செய்ய விண்ணப்பம் வைக்கின்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை பாருங்கள். தமது உடலில் ஏற்பட்ட காயங்களை ஒரு பொருட்டாகவே அவர்கள் நினைக்கவில்லை. தம் தாயார் எப்படியாவது நேர்வழி பெற்றுவிட வேண்டும் என்பது மட்டுமே அவரது சிந்தனையாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் இருக்கின்றான் என்றார்களா? இல்லை, வானை நோக்கி இரு கைகளை ஏந்தி அவருக்காக உடனே பிரார்த்தனை செய்தார்கள். அவரின் பெயரை குறிப்பிட்டு, யாழ்லா, இவருக்கு நேர்வழி காட்டுவாயாக என்றார்கள். பின்னர் அப்பெண்மணிக்கு இஸ்லாத்தை குறித்து எடுத்து கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்த போது உடனே அப்பெண்மணியும் அங்கேயே அப்போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்பாடும் நடைமுறையும். மக்களுடன் நெருக்கமாவதற்கான அடிப்படை விஷயங்களில் ஒன்றுதான் பிறருக்காக நாம் செய்யும் பிரார்த்தனையும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார். ஆனால் அவரது தாயார் இஸ்லாத்தின் மீது வெறுப்புடனே இருந்தார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையால் அழுத வண்ணம் ஒரு நாள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, எனது தாயாரை நான் இஸ்லாத்தின் பால் எவ்வளவோ அழைத்தும் அவர் மறுக்கின்றார், மட்டுமல்ல வெறுப்புடன் இருக்கின்றார். எனது தாயார் இஸ்லாத்தை ஏற்பதற்காக தாங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். அண்ணலாரும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அவர்களின் தாயாருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துவாவை முடித்ததுதான் தாமதம், இந்த நல்ல செய்தியை கூறுவதற்காக வீட்டை நோக்கி ஓடினார் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கதவை தட்டினார். அங்கேயே நில், நான் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தாயாரின் குரல் கேட்டு வாசலிலேயே நிற்கிறார் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சற்று நேரத்தில் கதவு திறக்கின்றது. என்ன ஆச்சரியம்! அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை மொழிந்தவராக வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வருகிறார் தாயார். இன்ப அதிர்ச்சி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. தாயார் இஸ்லாத்தை ஏற்ற செய்தியை சொல்வதற்காக மீண்டும் ஓடினார் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. சந்தோஷத்தால் மீண்டும் அழுத வண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நற்செய்தி அல்லாஹ்வின் தூதரே, தங்களின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அபு ஹுரைராவின் தாயாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை காட்டிவிட்டான் என்று கூறிய அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, என்னையும் எனது தாயாரையும் மூமின்கள் அனைவரும் நேசிக்க வேண்டும். அவர்களும் நாங்களும் நேசிக்க வேண்டும். அதற்காகவும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று வேறொரு கோரிக்கையை வைக்கிறார். உடனே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், உனது இந்த சிறிய அடியார் அபு ஹுரைராவையும் அவரது தாயாரையும் மூமின்கள் அனைவரும் நேசிக்கும்படி ஆக்குவாயாக. இவர்கள் முஸ்லிம்களை நேசிக்கும்படி செய்வாயாக. சந்தோஷத்தால் உள்ளமெல்லாம் நிறைந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார், பூமியில் வாழும் எந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஆணோ பெண்ணோ அவர்களை நானும் நேசிக்கின்றேன். எனது பெயராய் கேட்டால் அவர்களும் என்னை நேசிக்கின்றார்கள். துவா என்பது ஷைத்தானிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு கவசம். ஒரு இறை நம்பிக்கையாளன் பிரார்த்தனை மூலம் ஒரு நாளும் நஷ்டமடைவதில்லை. அது தனக்காக இருந்தாலும் சரி, பிறருக்காக இருந்தாலும் சரியே. பிறர் நம்மிடம் துவா செய்யுங்கள் என்று கேட்காத போது நாம் அவருக்காக பிரார்த்தனை செய்யாவிட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் ஏதோ ஒரு சங்கடத்தில் இருக்கும் ஒருவர் நமது துவாவை எதிர்பார்க்கின்றார் என்றால் அதை நாம் புறக்கணிக்க கூடாது. இறைவன் அல்லாஹ் கூறுகிறான் திருக்குறானில் 40:60 என்னிடம் இறைஞ்சுங்கள், நான் உங்களின் இறைஞ்சுதலை ஏற்றுக்கொள்வேன். இன்ஷா அல்லாஹ் நாமும் பிரார்த்திப்போம், பிறருக்காகவும் பிரார்த்திப்போம், நமக்காகவும் பிரார்த்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.